Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காரக்குழி பணியாரம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி மாவு தேவையான அளவு, கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொத்தமல்லி தழை, தேங்காய் தேவையான அளவு, மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 ஸ்பூன் கடலை எண்ணெய், அரை ஸ்பூன் பெருங்காயம், 2 ஸ்பூன் கடலை பருப்பு அவிச்சு வச்சுருக்கேன். பேன் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம், நல்லா கலரி விட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சிச்சு, நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம இஞ்சியும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலர் வந்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நம்ம ஆல்ரெடி அவிச்சு வச்சுருக்கோம், சும்மா ஹீட்டுக்காக லேசாக போட்டு வதக்கிக்கோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்துட்டு நம்ம வச்சுருக்க மாவு கூட கலந்துட்டு நம்ம குழி பண்ணி ஆரம்பிக்கலாம். இப்போ இதை நம்ம இட்லி மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா பீட்ரு வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம குழிப்பணியாரக்கல்லில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு குழிப்பணியாரக்கல்லில் எடுத்துக்கிட்டோம், கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஹீட் ஆனவுடனே நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, மாவு சேர்த்துக்கலாம். காரக்குழி பணியாரம் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுபிக்ஷம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.